உங்கள் ரத்தத்தில் இரும்பு சத்து மிதந்துட்டு இருக்குதுன்னா, உங்கள் தலைக்கு மேலே சக்தி வாய்ந்த காந்தத்தை நான் வச்சா மெதுவாக ரத்தம் அந்த திசையை நோக்கி போக ஆரம்பிக்கும். நம்ம இப்போ இமயமலை தொடராக பார்க்கறது மானசரோவர் ஏரியில் நீங்கள் கடல் சிப்பிகளை பார்க்க முடியும். ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அது கடல் மட்டத்தில் இருந்துச்சு. தினம் தினம் வடக்கு நோக்கி தலை வைக்கிற மாதிரி உங்கள் கட்டில வச்சுருந்தா நீங்கள் பிரச்சனையை கேட்டு வாங்கிக்கிறீங்க. சமீப காலமாகவே எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. நாம் படுக்கும்போது தலையை ஏன் வடக்கு நோக்கி வைக்கக்கூடாது? இது குரங்கு மாதிரி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் பரிணாம செயல்முறையை உள்ளபடியே ஏற்றுக்கிறீங்க. ஏன் தலையை வடக்கு நோக்கி வைக்கக்கூடாது? வட துருவமும் தென் துருவமும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா காந்த மையங்கள் இருக்குது. அதோட நிலப்பரப்பு முழுவதுமே கண்டங்களே மெதுமெதுவாக வடக்கு நோக்கி இழுக்கப்பட்டு நகர்ந்து வருது. இது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் பூகோள ரீதியாக நிலப்பரப்புகள் மொத்தமாக நகர்ந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ இமயமலை தொடராக பார்க்கறது மானசரோவர் ஏரியில் நீங்கள் கடல் சிப்பிகளை பார்க்க முடியும். ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அது கடல் மட்டத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு 15,600 அடி உயரத்தில் இருக்குது. கடல் மட்டத்தில் இருந்த அந்த ஏரி படுகையை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது எது? இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மத்திய ஆசிய நிலத்தகடு மேலே மோதிக்கிட்டு இருக்குது. இதனால தான் இமயமலை இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்குது. அது அப்படியே மேலே குவியுது. அது ஒரு மோதல். கார்கள் ஒன்று மேலே ஒன்று குவியறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்தியா மோதிட்டு இருக்குது. ஆண்டுதோறும் இந்தியா 1.23 சென்டிமீட்டரும் என்னவோ இழந்துட்டு இருக்குது. எண்ணிக்கை துல்லியமானதில்லை, தோராயமாக இந்த அளவு குறையுது. ஆண்டுதோறும் இந்தியா 1.23 சென்டிமீட்டரும் என்னவோ தொலைச்சிட்டு இருக்குது. ஏன்னா அது இமயமலை தொடர் மேலே மோதிட்டு இருக்குது. வடதுருவத்தோட காந்த ஈர்ப்பு சக்தி மெதுவாக நிலப்பரப்பு எல்லாத்தையும் மேல் நோக்கி இழுக்குது. இவ்வளவு வலுவான காந்த ஈர்ப்பு இருக்கும்போது, கண்டங்களே மேலே போகும்போது, உலகம் முழுக்க அந்த காந்த ஈர்ப்பு விசை இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ரத்த சோகை இருந்தா மருத்துவர்கிட்ட போனா அவரு உங்களுக்கு என்ன மருந்து தருவாரு? இது உங்கள் ரத்தத்தில் முக்கியமான மூலப்பொருள் மாதிரி தெரியுது இல்லையா? உங்கள் ரத்தத்தில் இரும்பு சத்து மிதந்துட்டு இருக்குதுன்னா, உங்கள் தலைக்கு மேலே சக்தி வாய்ந்த காந்தத்தை நான் வச்சா மெதுவாக ரத்தம் அந்த திசையை நோக்கி போக ஆரம்பிக்கும் இல்லையா? அது ரொம்ப சக்தி வாய்ந்த காந்தம்னு வச்சுக்குவோம். அது மெதுவாக ரத்தத்தை மேலே இழுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரத்தத்தில் இரும்பு சார்ந்த பொருட்கள் இருக்குது. உங்கள் உடல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னா, இரத்த ஓட்டத்துக்காக இரத்தத்தை பம்ப் செய்கிற இருதயம் உடல் உயரத்தில் 3/4 மேலே இருக்குது. பாதி உயரத்தில் இல்லை. ஏன்னா புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக பம்ப் செய்கிறது கஷ்டம். புவியீர்ப்பு சக்தியுடைய திசையில் பம்ப் செய்கிறது சுலபம். அதனால் அது இங்கே இருக்குது. பொதுவாக கீழே போகிற இரத்த குழாய்கள் எல்லாமே பெருசாக இருக்கும். மேலே போகிறது மெலிசாக இருக்கும். இங்கே போகும்போது கிட்டத்தட்ட மயிரிழை அளவுக்கு தான் இருக்கும். மூளையில் இரத்த நாளங்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு சொட்டு அதிக ரத்தம் அதுக்குள்ளே போனாலும் அடைப்புகள் ஏற்படும். மக்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். இப்போ நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. இப்படி போனீங்கன்னா ஏற்கனவே புவியீர்ப்பு சக்தியுடைய எதிர்ப்பை கணக்கிட்டு இதயம் பம்ப் செய்கிறதால உடல் அமைப்பில் லேசாக சமநிலை இல்லாமல் இருக்குது. இப்போது திடீர்னு புவியீர்ப்பு சக்தியுடைய எதிர்ப்பு இல்லை. நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க. இப்போது தலையை வடக்கு நோக்கி வச்சா
மெதுவாக ரத்தம் மூளையை நோக்கி ஈர்க்கப்படும். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் தூக்கம் சீரில்லாமல் போகலாம். உங்கள் தலையை வடக்கு நோக்கி வச்சு தூங்கினா உங்கள் தூக்கம் பாதிக்கப்படலாம், எல்லா விதமான கனவுகளும் வரலாம். உங்களுக்கு வயசாக இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடலாம், அல்லது நீங்கள் தூங்கும்போது இறந்துடலாம். அப்படி நடக்க முடியும். நீங்கள் ஒரு நாள் தூங்கினாலே இறந்துடுவீங்கன்னு இல்லை, தினம் தினம் வடக்கு நோக்கி தலை வைக்கிற மாதிரி உங்க கட்டில வச்சிருந்தா நீங்க பிரச்சனையை கேட்டு வாங்கிக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரும். உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியாது. அது உங்க உடலுடைய வலிமையை பொறுத்தது. அது பலவீனமா இருந்தா நீங்க இறந்துடலாம், அல்லது ஸ்ட்ரோக் வந்துடலாம், அல்லது தூக்கம் கெடலாம், கெட்ட கனவுகள் வரலாம், அல்லது பகல்ல நீங்க விசித்திரமா நடந்துக்கலாம். நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கூடுதல் ரத்த ஓட்டம் இருக்கக்கூடாத இடமான மூளைக்கு கூடுதல் ரத்தம் போகுது. ஏன்னா நீங்கள் தலையை வடக்கு நோக்கி வச்சிங்க. அதனால் நீங்கள் ஒருவேளை தென் அமெரிக்காவுக்கு போனால் உங்கள் தலையை தெற்கு நோக்கி வைக்கக்கூடாது. நீங்கள் ஆஸ்திரேலியா போனால் உங்கள் தலையை தெற்கு நோக்கி வைக்கக்கூடாது. அங்கே நீங்கள் தலையை வடக்கு நோக்கி வைக்கலாம். வடக்கு அரைக்கோளத்தில் உங்கள் தலையை வடக்கு நோக்கி வைக்கக்கூடாது. அப்ப பூமத்திய ரேகையில வாழ்ந்தா நீங்க திசை காட்டி முல்லை போல சொல்லலாம். தலை வைக்கிறதுக்கு சிறந்த திசைன்னு ஏதாவது இருக்குதா? கிழக்கு தான் சிறந்தது. வடகிழக்கும் சரிதான், மேற்கு பரவாயில்ல, தெற்கு தவிர்க்க முடியாத போது, வடக்கு கூடாது.